ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போதைக்கு வந்துட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க விஷயம் ஒன்று பார்த்தீங்கன்னா அந்த வைரஸ் இன்னொன்று வந்துட்டு நம்ம ஜோதிகா பேசின விஷயம் தாங்க ஜோதிகா ஒரு தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் ஸோ கோயில்களை போன்றே மருத்துவமனைகளுக்கும் நிதி கொடுக்கலாமே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க ஸோ இதனால ஜோதிகாவுக்கு ஏகப்பட்ட கண்டனங்கள் வந்துட்டு இருக்கு இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இப்போ வரைக்கும் ஜோதிகாவை பல பேர் வந்துட்டு சமூக வலைத்தளத்தில் பயங்கரமா வந்து திட்டி தீர்த்து வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு நம்ம காயத்ரி ரகுராம் இருக்காங்க பாத்தீங்களா சோ அவங்க வந்துட்டு ஜோதிகாவையும் ஜோதிகாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களையும் வந்துட்டு அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கமான ட்விட்டர்ல பயங்கர கோபத்துல பேசியிருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நடிகர்களுக்கு கோயில் கட்டுறவங்களுக்கு அவ்வளவுதான் அறிவே இப்படிப்பட்டவர்கள் எப்போதுமே வந்துட்டு சனாதான தர்மத்தை புரிந்து கொள்ள மாட்டார்கள் காரணம் அவர்களின் மூளையே அவ்வளவுதான் திமுக க நாம் தமிழர் விடுதலை சிறுத்தை கட்சிகள் இவங்களுடைய ஏவாளர்கள் தான் ஆதாரமற்ற கருத்துக்களுக்கு வந்துட்டு இப்படி ஒரு சப்போர்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க ஜோதிகா பேச்சை நியாயப்படுத்துவது ரொம்ப ரொம்ப வெக்கக்கேடான விஷயம் தனது பேச்சுக்காக ஜோதிகா உடனடியாக மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஜோதிகா பேச்சில் சமத்துவம் இல்லை பிரபலமாக இருக்கும் அவர் உண்மையற்ற தகவல்களை பரப்பவே கூடாது ஜோதிகா மேல எனக்கு எந்தவித விருப்பமே இல்லை ஆனா அவர் கண்டிப்பா மன்னிப்பு கேட்டே ஆகணும் மேடையில பேசுகிறப்ப ரொம்ப கவனமா வந்து ஜோதிகா பேசி இருக்கணும் இந்து பற்றி பேசும்போது மற்ற மதங்களையும் உள்ளடக்கி பேசி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இவங்க சொல்லியிருக்காங்க ஆக்சுவலி இவங்களுடைய ஆதகம் என்னன்னா சோ இந்து கோயிலை மட்டும் பத்தி பேசினேயே மசூதி பத்தியும் கிறிஸ்டின்ஸான சர்ச்சுகள் பத்தியும் பத்தி பேசியிருக்கலாமே அப்படின்ற தான் இவங்க சொல்ல வராங்க இவங்களுடைய கருத்துக்களுக்கும் பல பேர் வந்துட்டு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க பல பேர் வந்துட்டு திட்டியும் போட்டிருக்காங்க சோ ஜோதிகா பேசுனது சரியா தவறா இல்ல ஜோதிகாவுக்கு சப்போர்ட் பண்றவங்களை இவங்க திட்டினது ஸோ இவங்க வந்துட்டு எப்படி இந்து முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ் மூணு பற்றியும் பேசியிருக்கலாம் அப்படின்னு இவங்க சொன்னது ஸோ இதில் நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல நீங்க தெரிவிக்கலாம் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க